ஞானத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார் என்று பார்த்தோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஞானம் தேவை என்றால் நமக்குள்ளேயும் சில குணாதிசயங்கள் நமக்குள்ள தேவைப்படும் ஞானத்திற்காக நம்ம என்னென்ன குணாதிசயங்களை நம்மளுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் வேதம் சொல்கிறது தாழ்ந்து சிந்தையுள்ள இடத்துல ஞானம் உண்டு தாழ்மையாக இடத்துல ஞானம் உண்டாபரியமானவர்களே விஸ்டம் லைஸ் வித் ஹம்பிள் நீங்கள் இன்னும் வேதத்தில் அநேக வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூன்றில் பதினைந்து முப்பத்தி மூன்றில்லாம் பார்க்கும் பொழுது மேன்மை வர வேண்டும் என்று சொன்னால் தாழ்மை தான் நமக்கு மிக அவசியம் என்று சொல்லி இந்த தாழ்மை என்பது இப்பொழுது உலகத்தில் நீங்கள் பார்க்குற எத் அநேக இடத்துல இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது தாழ்மை என்று சொன்ன என்னன்னு கேட்குற அளவுக்கு உலகம் மாறி கொண்டிருக்கிறது அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பணக்காரர்கள் பெரிய அந்தஸ்தில் இருக்கவங்க கூட தாழ்மையாய் அவர்களும் எல்லாரை போலவும் ஒரு சாதாரண மக்களை போல இருப்பாங்க ஆனால் நீங்கள் பா இப்போ நீங்க பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லாதவர்கள் கூட அநேக காரியங்களில் மிகவும் பெருமையாய் இது எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் ஞானம் நமக்கு தேவைன்னா நம்ம தாழ்மைப்படுத்தணும் முதல்ல ஆண்டுபருக்கு முன்பு தான் நம்ம தாழ்மைப்படுத்தணும் அடுத்ததாக நம்முடைய இருதயத்திலேயே நம்ம பெரிய ஞானி அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அதுதான் நம்ம பார்க்குறோம் உன்னை நீ ஞானி என்று என்னாதே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்படி ஞானின்னு நினைக்கிறவங்கள்ட்டே ஒன்றுமே இருக்காது அப்படின்னு அர்த்தம் அது சாதாரணமாக உலக பிரகாரமாக சொல்கிறது மாத்திரம் அல்ல உண்மையும் அதுதான் வேதத்துலையும் அதுதான் கூறப்படுகிறது கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு அளவில்லாத ஞானத்தை கொடுக்குறவராக இருக்கிறார் வேதத்தில் அநேக பக்தர்களை குறித்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த பக்தர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஞானத்தை கொடுக்குறார் அப்போ அந்த ஞானம் அவளுக்கு எப்படி வந்தது அவர்களுக்கெல்லாம் என்ன குணம் அவங்களாம் பெருமையாக இருந்தாங்க இல்லை எல்லாரும் தாழ்மை குணம் உள்ளவர்களாக இருந்தாங்க யோசிப்பு பாருங்க கர்த்தர் அவ்வளவு பெரிய அதிபதியாக மாற்றியிருந்தும் கூட அவன் கர்த்தர் தன்னை ஜீவ செய்வதற்காக அனுப்பினார் என்கின்ற அந்த நோக்கத்தை உணர்ந்தவனாயிருந்தான் யார் இல்லாத சூழ்நிலையில கூட பாவம் செய்யாம இருந்தான் பார்வோனிடத்துல சொப்பனத்தை விள விளக்கும் பொழுது கர்த்தர் தான் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை கூறினார் என்று சொல்லுகிறான் அதே போல தானியலை பற்றி வாசித்து பாருங்க தானியல் இரண்டாம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் சொப்பனத்தை பார்த்து சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எல்லாரும் சொல்லணும் இல்லைன்னா கொன்று போடுவேன்னு சொல்கிறான் அப்போ தானியல் இரண்டாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொம்போது வசனத்துல தானியல் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்த ஆண்டவரை நோக்கி பிரார்த்திக்கிறான் அதே போல தானியல் வாழ்ந்த காலத்துல இருந்த ராஜாக்கள் அனைத்து இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சார் ஷாத் சார் அதே போல தரியு இப்படிப்பட்ட ராஜாக்கள் எல்லாரிடத்திலும் தானியல் என்ன காரியங்களை சொல்றான் தேவன் ஒருவரே அன்றி இதை வெளிப்படுத்துவதற்கு யாராலும் முடியாது ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர் அவர் ராஜாக்களை கீழே தள்ளுகிறவர் அவர் என்று சொல்லுகிறான் அப்படியே மகிமை ஆண்டவருக்கு கொடுக்கிறான் இந்த ஆண்டவர் தான் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு என்னால ஒன்றுமில்லை என்று சொல்லி அவன் அங்கே உணர்கிறான் பெரியமானவர்களை தாவிதம் அதே போலதான் ஆண்டவரே என்னை நடத்தும் உம்முடைய வழியில உத்தமமான வழியில என்னை நடத்தும் சொல்லி ஒவ்வொரு நாள் ஆண்டவரை நோக்கி அவன் கெஞ்சினதை நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதை நீங்க வாசிச்சீங்கன்னா முழுமையா உம்முடைய கட்டளைகளை நான் தியானிப்பதற்காக என்னை ஞானம் இருதயம் உள்ளவனாக்கும் என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்லி கஞ்சுகிறான் ஆண்டவருக்கு முன்பதாக தன் அவ்வளவு தாழ்மைப்படுத்துகிறார்கள் ஏன் சாலமோன் ராஜாவே தன்னை தாழ்மைப்படுத்தி தான் ஆண்டவரிடத்துல ஞானம் கேட்டா இல்லையா அதே போல் நாமும் கூட தாழ்ந்த இருக்க வேண்டும் இந்த தாழ்ந்த சிந்தை நம்ம இடத்துல இல்லைன்னா ஒரு நாளும் நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது பெரியமானவர்களே அநேகர் பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயத்த கூட ரொம்ப தெரிஞ்சது போல பேசுவாங்க அல்லது நீங்கள் பேச்சில் மாத்திரம் அவங்களோட செயல்பாடுகள்லே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பெருமை கலந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒருத்தர் சொல்லுவார் அடிக்கடி நான் யார் தெரியுமா நான் பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த கோடீஸ்வரன் ஆகிய ஒரு மனுஷன் அவருடைய உண்மையான வாழ்க்கையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தில் அநேக காரியங்கள் பிரச்சனைகளிலும் போராட்டங்களில் தான் இருக்கிறது அவருடைய பிள்ளைகள் ஒருவர் கூட இல்லை கோடீஸ்வரன் என்று சொல்லுகிற மனிதனால ஒரு ரூபா கூட காசை வெளியில் எடுக்க முடியாத அளவிற்கு எல்லாவற்றையும் இழந்தவராக காணப்படுகிறார் ஆனால் இழந்து போயிருந்தும் கூட அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நான் கோடீஸ்வரர் நான் கோடீஸ்வரர் நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லி பேசிகிட்டு இருக்கார் அப்படி பெருமையாக நம்ம பேசும் பொழுது கத்திருக்கு நம்ம அங்கே மகிமையை செலுத்துறதுல அதுவும் இல்லாமல் கத்திருந்த ஞானம் என்கின்றத நம்ம விட்டு மறைத்து போடுகிற அற்பதிகமானவளே நம்ம எவ்வளவு தூரம் நம்ம தாழ்த்துறோமோ அவ்வளவு தூரம் அதிகமாக கத்தர் ஞானத்தை நமக்கு கொடுப்பார் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் நான் படிக்க நேர்ந்தது அதில் போட்டிருந்தேன் ஸ்ட்ரேஞ்ச் ஹேபிட்ஸ் ஆஃப் த வேர்ல்ஸ் ரிச்சஸ்ட் பீப்பிள் என்று போட்டிருந்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கிறவர்களுடைய மிக வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் என்று சொல்லி போட்டிருந்தேன் நான் கூட நினச்சேன் இதை பார்க்கும் பொழுது ஏதோ அவங்கெல்லாம் நிறைய கேளிக்கைகள் கூத்துகள் இப்படிலாம் வந்து அவங்க கலந்து கொள்வாங்க இருக்கு அதனால தான் அவங்கள பற்றி இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று நினைத்தேன் ஆனால் நான் அதை வாசிக்கும் பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற டிசிப்ளின் அவங்க வாழ்க்கையில் காணப்படுகின்ற ஒரு தாழ்மை இதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு வேளை ஆண்டவர் அவங்களை இவ்வளோ ஆசிர்விச்சு வச்சுருக்காரோ அப்படின்னு நான் நினச்சேன் வாரன் பஃபே என்று சொல்லப்படுகிற ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்ட் அவன் வந்து பர்க் ஷாயர் என்று சொல்லி பெரிய அந்த ஷேர் மார்க்கெட் சிஸ்டத்தை போல் அவன் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதர் அவருடைய கம்பெனியில் யார் யாரெல்லாம் அந்த ஷேர்ஸில் டீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பணம் அதிகமாக தான் வரும் ரொம்ப ஞானம் படைத்தவர் ஆனால் அந்த மனுஷனை குறித்து எழுதும் பொழுது சொல்கிறாங்க அவர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது எந்த வீட்டில் இருந்தாரோ அந்த வீட்டில் தான் இன்னும் இருக்கிறாராம் அநேக சமயங்களில் அவர் நாடுகளில் வெளி இடங்களுக்கெல்லாம் போகும் பொழுது ஹோட்டலில் லாண்ட்ரியை யூஸ் பண்ணவே மாட்டாராம் அந்த லாண்ட்ரிக்கு போட்டால் அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட ஆயிரும்னு சொல்லி தன்னுடைய இந்த ட்ரெஸ்ஸஸை தானே வாஷ் பண்ணி விடுவாராம் அது மாத்திரமல்ல ஒரு சாதாரண ஒரு காரில் தான் போகிறாராம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு வேலை ஒரு கஞ்சனாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் கஞ்சத்தனம் வேற அவர்களுடைய எளிமையை அப்படியே கீப்பப் பண்ணி கொள்ளுவது வேற அதே போல் பில் கேட்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்ற மிகப்பெரிய கம்ப்யூட்டர் ஜாம்பவான்கள் அவங்களெலாம் இல்லைன்னா இவ்வளவு ஒரு கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட் நம்ம பார்த்துருக்கவே முடியாது அவங்கள குறித்து வாசிக்கும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்குது அவங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு அவர்கள் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஐபேட் மொபைல் ஐஃபோன்ஸ் மற்றும் வீடியோ கேம்ஸ் போன்ற காரியங்களெல்லாம் எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக யூஸ் பண்ணுவாங்களாம் அதுவும் குறிப்பாக ஆப்பிள் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜோப்ஸோடைய குடும்பத்தில் இருந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளையாக பொழுது ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஒரு நாளைக்கு அவங்க மொபைல் ஃபோன்ஸ் வச்சுக்க கூடாதான் அவங்க யாருக்குமே வந்து இருபது வயது வரைக்கும் ஐபேடும் கிடையாதான் ஐஃபோனும் கிடையாதான் இதெல்லாம் ஆதாரபூர்வமாக சொல்லியிருந்தார்கள் அதை பார்க்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ எத்தனை பிள்ளைகள்கிட்ட நம்ம ஃபோனை கொடுத்துட்டு பெருமையாக நான் இந்த மொபைல் வச்சுருக்கேன் அந்த மொபைல் வச்சுருக்கேன் இப்படியெல்லாம் நான் இன்டர்நெட்டில் அதெல்லாம் பார்ப்பேன் இதை பார்ப்பேன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசி கொள்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி பெருமையாக பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பெருமையாக நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் பெருமையாக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நம்மளை அறியாமலேயே நம்ம விட்டு ஞானம் எடுப்பட்டு போகிறது நம்மை விட்டு ஞானம் எடுபட்டு போகும் பொழுது நம்ம ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம் பெருமைக்காக பிள்ளைகளுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறோம் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து செய்கிறான்னு பெருமைக்காக நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் அந்த மாதிரி பெருமையை நம்ம தேடும் பொழுது நமக்குள்ள ஞானம் இருக்கவே இருக்காது பெரியமானவர்கள் இருக்கவே இருக்காது தான் வேதம் சொல்லுது தாழ்ந்த இடத்துல தான் ஞானம் தங்கும் இந்த ஞானம் உங்களுக்கு வேணும்னா இன்றைக்கு உங்களை ஆண்டவருக்குள்ள தாழ்மைப்படுத்துங்க உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சரி ஆண்டவரிடத்தில் நீங்கள் போகும் பொழுது உங்களை தாழ்மைப்படுத்தி ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாதவன் ஒன்றும் இல்லாதவள்னு சொல்லுங்கள் நீங்கள் ஆண்டவர்களை காட்டில் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய வீட்டில் வாங்கி வைத்திருக்கிற பொருட்கள் உங்களுடைய காரியங்களை குறித்தே நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் பெருமை காட்டிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த பெருமை நிமித்தமே கர்த்தர் ஞானத்தை எடுத்து போடுவார் அடுத்ததாக நம்ம தாழ்மை மாத்திரமல்ல இந்த தாழ்மை நமக்குள்ள காணப்படும் பொழுது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வழிகளை ஒப்புவிக்க வேண்டும் அப்பொழுது தான் கர்த்தர் ஞானத்தை தருவார் அதனால நம்ம சக்சீட் பண்ணலாம் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஏழு வசனங்களை வாசிக்கும் பொழுது நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே உன் சுய புத்தியின் மேல் சாராதே நாட் டிபெண்ட் அப்பான் யுவர் ஓன் விஸ்டம் என்று சொல்கிறான் உன்னுடைய சுய புத்தி நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன் என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம் நம்ம வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டோம் அப்போ வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காத சமயத்தில் என்ன ஆகுது ஆண்டவருடைய ஆசிர்வாதமும் இருக்காது ஞானமும் இருக்காது சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு ஐந்துல பார்க்கிறோம் உன் வழிகளை கர்த்தரிடத்துல ஒப்புவித்துக்கொள் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார் உன் வழிகளை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புவதைக்கணும் பிரியமானவர்களே ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்கன்னா ஆண்டவரே நான் இதை செய்ய போறேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும் சமீபத்துல ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல இருந்த ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு பெரிய இடத்துல திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்படி திருமணம் செய்ய அவர்கள் மாப்பிள்ளை அதிகமாக தேடிக்கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய க்ரைட்டீரியா அவருடைய ஆசை விருப்பங்கள்லாம் பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருந்துச்சு அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க என் பிள்ளைக்கு வந்து அந்த மாதிரி லெவல்ல வேணும் இந்த மாதிரி லெவல்ல வேணும் அவங்க பெரிய அந்தஸ்து தான் பணம் இருந்ததுதான் ஆனால் அவங்க பெரிய பட்டணத்துல இருக்கிறவங்க கிடையாது பெரிய தொழில் செய்கிறவங்க கிடையாது ஏதோ தொன்று தொட்டு வந்த அந்த சொத்துக்களை வைத்து அவர்கள் பிழைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவங்க பிள்ளைகள் வந்து நல்ல உயர்வுல இருக்கணும்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அது தவறு பிரியமானவர்களே ஆனால் அது மாத்திரம்தான் அவர்களுக்கு முக்கியமா இருந்தது அது மாத்திரம்தான் முக்கியமாக ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட பையன் வேணும் அல்லது ஒரு நல்ல ஒரு குணமுள்ள ஒரு பையன் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கல ஒரு நல்ல செல்வந்தனான ஒரு மகன் வேணும் என்று நான் நினைத்தார் அவளுடைய நினப்பு அவ்வளோ இருந்தது ஒரு செல்வந்தருடைய வீட்டில் அந்த பையன் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான் அந்த பையனை கூட பரவாயில்ல அவன் திருத்திக்கலாம் நம்மளுக்கு அவன் நல்ல வசதியாக இருக்கான் அது போதும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அவங்க குடும்பத்தை பார்க்கும்போது சிரிப்பாக இருந்துச்சு ஆனால் முடிவில் என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் நல்ல ஒரு செல்வந்தமான இடம் அப்படி இடம் இப்படி இடோன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அவங்க பேச்சு அவங்க எண்ணம் எல்லாம் அந்த குடும்பத்தினுடைய பணத்தின் தான் இருந்துச்சு ஆனால் முடிவில் திருமணம் முடிந்து ஒரு சில நாட்களுக்குள்ள என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை அவங்க குடும்பத்தில் பணம் இருக்குதே ஒழிஞ்சு நிம்மதி இல்லை அவங்க குடும்பத்தில் பணம் இருக்குதே ஒழிஞ்சு அவங்க குடும்பத்தில் குணம் இல்லை யாரிடத்துலையும் நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அவங்க சொன்னாங்க அவங்க பிள்ளைய சந்தோஷமா இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டாங்க ஆம்பரியமானவர்களே நம்ம ஆண்டுவருக்கு வழியை ஒப்பு கொடுக்கலன்னா நம்ம என்ன செஞ்சாலும் அதில் நமக்கு ஞானம் இருக்காது நமக்கு ஆசீர்வாதமும் இருக்காது இது நம்ம சுய புத்தியிலெல்லாம் செய்கிறோம் இந்த சுய விருப்பத்திலெல்லாம் செய்கிறோம் கர கர்த்தரை நம்பி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்து அதில் குறைவுகள் நிறைவுகளை கண்டுபிடிக்க வைத்து நம்மிடத்துல பல காரியங்களை சொல்லி கொடுத்து ஆண்டவர் நம்மை நன்மையாய் நடத்துவார் சங்கீதம் முப்பத்து ரெண்டு எட்டு அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் உண்மையில் என் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறார் ஐ வில் டீச் யூ த வே யூ ஷுட் கோ நான் எப்படி நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தருவேன் நம்ம ஆண்டு விட்டு அப்படி ஒப்படைக்கும் பொழுது நம்ம பைத்தியமானவர்களாக இருந்தா கூட பரவாயில்ல நம்ம ஒன்று தெரியாதவர்களாக இருந்தா கூட பரவாயில்ல கர்த்த ஞானத்தினால நம்ம நிரப்புவார் ஒன்று குறைஞ்சி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்துல அதுதான் சொல்கிறார் தேவன் இந்த உலகத்துல ஞானமானவைகளை பைத்தியமாக்கும்படியாய் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் நாமும் கூட ஆண்டு உலகத்துக்கு முன்பு தான் நான் பைத்தியமாக இருக்கிறேன் அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ஒன்றுமே தெரியலன்னு சொன்னாலும் கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாத ஞானத்தை உங்களுக்குள்ளே வச்சு உங்களை உணர்வுள்ளவர்களாக்கி உங்களை ஞானிகளாக்கி உங்களை மிகுந்த உயர்ந்த இடத்துல வைப்பார் சீஷர்களை எடுத்துக்கிடுங்க சீஷர்கள் யாரும் பெரிய படித்த ஜாம்பவான்கள் கிடையாது எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது ஆனால் கர்த்தருடைய ஞானம் அவர்களுக்குள் அளவில்லாமல் இருந்துச்சு அப்போது சிலர் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஸ்தேவான் ஒரு பந்தி விசாரிப்பு காரணாயிருந்தான் ஆனா அவனுக்குள்ள பரிசு தாவியானவர் இருந்த பொழுது அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் யாராலும் எதிர்க்க முடியவில்லை என்று பார்க்கிறோம் ஒரு பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கூட கர்த்தர் அவ்வளவு ஞானத்தை கொடுக்கிறார் பந்தி விசாரிப்பு அண்ணன் சாப்பாடு போடுறத கவனிக்கிற ஒரு மனுஷன் அப்படி அந்த கவனிக்கிற அந்த மனுஷனுக்குள்ள கர்த்தர் ஞானத்தை வைக்க முடியும்னா அப்ப நமக்குள்ள வைக்க முடியாதா கண்டிப்பா ஆண்டவர் வைப்பார் என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம் உண்டு குஜராத்திற்கு நாங்கள் மீட்டிங் ஒரு தடவை செஞ்சு சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் இருந்தார் ஒரு பாஸ்டர் அவர் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவரை அவரை பற்றி கேட்டுக்கொண்டு பொழுது அவர் சொன்னார் நான் நாலாவது கூட படிக்கலை நான் சின்ன பிள்ளையில் ரொம்ப சிக்காயிருவேன் அப்போ நான் வியாதிப்பட்டு கிடக்கும் பொழுது எங்கள் அம்மா இந்த குழந்த ஆண்டவருக்கு தான் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணாங்க நான் வளர வளர என்னால் ஸ்கூலுக்கு போக முடியலை ரொம்ப வியாதி அடிக்கடி வரும் ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு மட்டும் நான் ரொம்ப அதில் உறுதியாக இருந்தேன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன் கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு எப்படி ஞானத்தை கொடுத்தாரு ஸ்கூலுக்கு போகாமலேயே படிக்காமலேயே அந்த மனிதன் கிட்டத்தட்ட ஏழு மொழிகளை பேசுவார் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் புரிந்து கொள்ளுவார் படிப்பார் இப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் அவர் எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போய் கோர்ஸ் எடுக்கலை அவர் எந்த யார் இடத்துலையும் கற்றுக்கொள்ளலை ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை வைத்து அவரே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குஜராத்தி மனுஷன் ஆனால் ஹிந்தி வாசிக்கிறாரு ஆங்கிலம் வாசிக்கிறாரு ஃப்ரெஞ்சு மொழியில் படிக்கிறாரு இப்படியெல்லாம் படிக்கிறது மாத்திரம் இல்லை அவங்க பேசுகிறத அப்படியே மொழிபெயர்க்கவும் செய்கிறார் எவ்வளவு ஞானம் பார்த்திங்களா இதுதான் ஆண்டவர் சொன்னார் உலகத்தில் பைத்தியமானவர்களை நான் தெரிந்து கொண்டேன் நம்ம ஒரு வேளை ஆண்டவரை எனக்கு ஒன்றுமே இல்லை என்னுடைய மைண்ட் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லலாம் நம்ம விளையாட்டுத்தனமாக சொல்லுவோம் இல்லையா உன் மூளையில் ஒன்றுமே இல்லை களிமண் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த களிமண்ணை போல் நம்முடைய மூளை இருக்கலாம் ஆனால் அந்த களிமனை போல் இருக்கிற மூளையும் கர்த்தரால பக்குவப்படுத்தி ஞானத்தினால் நிரப்ப முடியும் எப்போது நம்ம தாழ்மையாக இருந்து ஆண்டவருடைய சமுத்திரம் நம்முடைய வழிகளெல்லாம் உப்பு கிடைக்கும் பொழுது கடைசியாக இன்னொரு குணாதிசயம் நமக்கு தேவைப்படுது என்ன தெரியுமா காத்தர் சொல்லுகிறத கேட்கிற குணாதிசயம் உங்களுக்கு வேணும் யூ ஹாவ் டு லிஸன் யூ ஹாவ் டு லிசன் டு வாட் த லாட் சேஸ் நம்ம கேட்குறதே இல்லை பிரியமானவில்லை ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றத மைண்டே பண்ணாமல் நம்ம ஏதோ நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு சுயேஷது ஜெபிப்போம் எப்படி ஜெபிப்போம் முழங்கால் போட்டு ஆண்டவரே இந்த காரியத்தோம் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா எப்படியாவது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த செகண்டை நம்ம விருப்பத்தின்படி செய்கிறதற்கு கிளம்பி போயிடுவோம் அப்படிப்பட்ட குணம் நமக்குள்ளே இருக்க முடியாது நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போகும் பொழுது நிறைய வீட்டை ஐயாக்கள் ரொம்ப ச கவலைப்பட்டுப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கவலைப்படுறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கு ஏன் தெரியுமா காலையில் ஷாப்பிங் கிளம்புனாங்கன்னா ராத்திரி கூட வரமாட்டாங்க என்ன ஷாப்பிங் அப்படி எடுத்தீங்க ரெண்டு புடவை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு புடவை ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க திருப்தியே இருக்காது இதை பார்த்தா இது அழகாக இருக்கா அதை பார்த்தா அது அழகாக இருக்குதுன்னு இப்படி போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் கிளம்பும் பொழுது ஒரு ஜபம் பண்ணிவிட்டு கிளம்புனீங்களா கிளம்பியிருக்க மாட்டாங்க சரி அப்படியே ஜபம் பண்ணால் கூட நிறைய பேர் என்ன திரும்ப செய்வாங்க ஜபம் பண்ணினாலும் மாதம் என்ன இருக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரக்கா ஐயாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்துருக்காங்க நான் அதை விட ஜாஸ்தி எடுக்கணும் இருக்கும் அப்படி ஆசை இருந்தால் எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு போனாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றவே மாட்டார் கண்டிப்பாக நிறைவேற்ற மாட்டார் ஸோ இப்படி நம்ம ஞானம் கேட்கக்கூடாது ஆண்டவரே நான் வந்து எப்படியாவது நான் வந்து அந்த பிள்ளைய விட கூட மார்க் வாங்கினேன் ஏசப்பா அப்படி நீங்கள் ஞானம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கத்தர் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு என்ன தேவையோ அவர் கொடுப்பார் ஆனால் அவர் சொல்லுகிறத அவருக்கேற்ற வழியில் உட்கார்ந்து அமர்ந்து கேட்கணும் அவர் என்ன சொல்லி கொடுக்குறார் இந்த வேதம் என்ன சொல்கிறது ஜபிக்கும் பொழுது பரிசுத்தாவியான நமக்கு என்ன சொல்லுகிறாருங்கிறத நம்ம கேட்கணும் ஏசாயம் ஐம்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு கல்விமானி நாவை தந்திருக்கிறார்னு சொல்லிட்டு அங்கே தீர்க்க தரிசி இன்னொரு செய்கிறார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்கிறவர்களை போல என்னை கேட்க வைக்கிறார் என்று சொல்கிறார் ஆஸ் எ டீச்சர் டீச்சர்ஸ் எ ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக காதில் அதை கேட்டு தான் ஸ்டூடெண்ட் வேற எங்கேயாவது கவனம் செலுத்திட்டு இருந்தால் அதில் ஒழுங்காக அதை கிராஸ் பண்ணவே முடியாது அதே தான் அண்டர்ச்சில்ல நான் சொல்லுகிறது நீ கேட்டு அதை ஃபாலோ பண்ணு ஞானம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி கேளுங்கள் என்று சொல்கிறார் நீதிமொழிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது எட்டாம் மதியம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஞானம் புத்தியை கேளு அப்போ நீ வென் யூ லிசன் டு வாட் விஸ்டம் சேஸ் வென் யூ லிசன் டு வாட் நாலேஜ் சேஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஞானத்தின் வழியை விட்டு விலகி போகவே மாட்டீங்க ஞானம் சொல்லும் இந்த இடத்துல நிற்காத இந்த இடத்துல இருந்தீனா உனக்கு கேடு உன்னுடைய நண்பர்கள் மோசமானவர்கள் அவர்கள் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஞானம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க ஞானம் கண்டிப்பாக சொல்லும் ஆனால் நாமும் அதற்கு செவி கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஞானத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தலை நம்ம தீமைக்குள்ள தான் நமக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு உங்களை பரிசீலித்து பாருங்க ஆண்டுவரே நான் நீங்கள் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா தான் ஞானத்தின் உறைவிடம் என்று நான் பார்த்தேன் நீங்கள் தான் ஞானத்தை கேட்டால் எனக்கு கொடுக்க முடியும் என்று பார்த்தேன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒரு இடத்துல தான் கேட்கணும்னு நான் பார்த்தேன் நான் இன்றைக்கு தாழ்மைப்பட்டு நம்முடைய சமூகத்தில் கேட்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி முதல்ல கேளுங்க உங்களை தாழ்மைப்படுத்துங்க நான் பெரிய டாக்டரேட்டு நான் அப்படி இப்படி அப்படின்லாம் சொல்லி நம்ம ஞானத்தில் பாராட்டுறதுக்கு பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம எவ்வளவு பெருமை பாராட்டினாலும் இந்த உலகத்துல நம்மை காட்டிலும் ஞானவான்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க அடுத்ததாக உங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் கத்துறக்கு ஒப்பு கொடுங்க அப்போ ஞானம் தானாக உங்களிடத்துல கிரேசையும் உங்கள் வழிகளை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஞானத்தை உங்களுக்குள்ள அளவில்லாமல் வைப்பார் கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறத கேட்க பழகுங்கள் நீங்கள் கேட்க கேட்க கர்த்தர் உங்களுக்கு பல காரியங்களை சொல்லி கொடுப்பார் அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது நீங்கள் அதன்படியே நடக்கிறதற்கு கர்த்தர் உதவியும் செய்வார் நான் கேட்கவே மாட்டேன் ஆண்டவர் என்னமோ சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது அவ இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க நான் எல்லாவற்றிலும் என்னை தாழ்மைப்படுத்துவேன் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு என்னுடைய வழிகளை ஒப்பு கொடுப்பேன் எல்லாவற்றிலும் நான் நிச்சயமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேட்டு நடப்பேன்னு சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஞானத்தினால் நிரப்புவார் நம்சபிப்போமா ஞானம் உண்டு சொல்லி வேதம் சொல்லுகிறேப்பா இன்றைக்கும் கூட தாழ்மைப்பட்டு ஜெபிக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் அளவில்லாத ஞானத்தை நீங்க அப்பா செவி கொடுத்து உம்முடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்று கவனித்து தன்னுடைய வழிகளை உங்களிடத்துல ஒப்பு கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க அண்டவரே உம்முடைய பிள்ளைகள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் ஞானம் இருக்கட்டும் இன்டர்வியூக்கு போனா ஞானம் இருக்கட்டும் அப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஞானம் ஞானம் இருக்கட்டும் இருக்கட்டும் திருமண அப்பா இயேசுவே நான் இந்த உலகத்துல போய் எதையுமே செய்ய அறியாதவன் அறியாதவள் நான் எப்படி இந்த கம்பெனில போய் வேலை செய்ய முடியும் என்று சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஞானத்தை தாங்க அந்தவரே நீங்க சொல்லுகிற காரியங்களை கேட்டுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா செவிகளை திறந்தருளுங்க உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்கள் ஆக்குங்க ஆண்டவரே செவி கொடுக்க செய்யுங்கப்பா கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை எல்லாவற்றையும் கொடுக்க அவர்களுக்கு நீர் நல்ல உணர்வுள்ள ஒரு இறுதயத்தை தாங்க யோசைப்பை போல தானியலை போல தாவிதை போல கர்த்தர் என்ன சொல்கிறார் நான் தாழ்மைப்பட்டு கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்யணும்னு சொல்லி தங்களை தாங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள செய்யும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரலோக ஞானத்தை வைத்து அவளை சந்தோஷப்படுத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்